சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இலுமினாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நிறைய விஷயம் வந்து பாரிஸ் ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங்கர் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோக்கு வந்து அப்படின்னா என்ன, இலுமினாட்டிஸ்னால் என்னங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் எலாபரேட்டாக நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்காரு. வணக்கம் சார். மூணாம் உலகப்போர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இதுக்கு முன்னாடி ரெண்டு உலகப்போர் நடந்திருக்கு, இது அவங்களால தான் நடந்ததுன்னு சொல்கிறீங்களா? அதாவது முதல் உலகப்போர் இரண்டாம் உலகப்போர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். முதல் உலகப்போர் தான் அவங்க இன்டென்ட், அவங்க பிளான் பண்ணி உருவாக்கப்பட்டது. அது எதுக்கு அவங்க உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப்போர் வரும்போது உலகம் முழுக்க மன்னராட்சி இருந்துச்சு. டர்க்கி கிங்கு, டர்க்கி இதெல்லாம் அரசராட்சி, ஃப்ரெஞ்சு இவங்கெல்லாம் அரசராட்சி மன்னராட்சி. இந்த மன்னராட்சி வந்து இலுமினாட்டிகளுக்கு லாக்கிப்படாது. ஏன் அப்படின்னா, என்ன இருந்தாலும் அவன் மன்னன், என்ன இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது, ஏன்னா அவன் அந்த மக்களை சார்ந்தவனாக இருப்பான். நம்ம நாட்டு மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அவன் தான் ஒரு குவஸ்டினபிள். இப்போ நீங்கள் இப்போ வந்து இப்போ மோடியை கை காமிச்சிட முடியாது. இப்போ நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தானே மோடி வந்தாரு. மோடியை கை காமிச்சா மோடி வந்து வேற ஒருத்தர் கை காமிப்பார். அப்படி அப்படி சுற்றி சுற்றி திருப்பி உங்களை தான் எல்லோரும் கை காப்பாங்க, மக்கள் செஞ்ச தப்புன்றாங்க. ஆனால் மன்னராட்சியில் அப்படி கிடையாது. மக்கள்னா இவன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மக்கள் மன்னர் மேலே தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ மன்னராட்சி வந்து மன்னர்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட ஆட்சி அதிகாரம் போயிடுச்சுன்னா அந்த அதை பயன்படுத்தி வேறவனா, அது மக்கள்கிட்ட அவங்க பேர் கெட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வேற ஆள் மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த மன்னராட்சி முறை வந்து ஸ்டேபிள் இல்லாதது. இலுமினாட்டிகள் ஒரு மன்னனை டேக் ஓவர் பண்ணாலும் அவன் போயிட்டு அடுத்த ஒருத்தன் வரும்பொழுது அவனை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? அவனை புரிய வைக்கிறதுக்கு, அவனுக்கு இப்போ சலுகைகள் செஞ்சு செய்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு கஷ்டம். ஸோ அவங்களுக்கு மன்னராட்சி பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ இந்த மன்னராட்சி முறையை ஒழிப்பதற்காகத்தான் முதல் உலகப்போர் வந்துச்சு. முதல் உலகப்போரில் உலகம் முழுக்க இருக்க எல்லா மன்னராட்சியும் ஒழிச்சாங்க. யாரெல்லாம் மன்னராட்சி ஆதரிச்சாங்களோ அவங்களாம் ஒரு பக்கம், யாரெல்லாம் மன்னராட்சிக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்களாம் ஒரு பக்கமாக நின்னாங்க. புரியுதுங்களா? பிரிட்டன், அமெரிக்கா இதெல்லாம் ஒரு பக்கம் நிற்கிது, மித்த மன்னராட்சியில் இருந்த நாடுகள்லாம் ஒரு பக்கம் நிற்கிது. இதுதான் வந்து முதல் உலகப்போறதுக்கான காரணம். மன்னராட்சியை ஃபுல்லாக ஒழிச்சு அங்கே ஜனநாயகம்ங்கிற பேரில் ஒரு டெமோக்ரஸி லொட்டு லோஸ்க்குன்னு சொல்லி கொண்டு வந்து கம்யூனிசம் அது இதெல்லாம் நிறையா பேசி மக்களை குழப்பி விட்டாங்க. குழப்பி இதெல்லாம் ஓட்டு அரசியல் தான், எல்லாமே வந்து மக்கள் ஜனநாயக முறையில் இருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதை கொண்டு வந்ததோடு முடிஞ்சுது. ஆனால் அந்த மாதிரி கொண்டு வந்த ஆட்சியிலையும் ஹிட்லர்னு ஒரு ஆள் உருவாகிறார். ஹிட்லர்னு ஒரு ஆள் இந்த நம்ம ஜெர்மானியர்கள் எப்படி தோக்கப்பட்டாங்கிறது அந்த இனம் சார்ந்த அரசியல் எடுத்து பேசி அங்கே ஒரு இனவாத அரசியலை முன்னெடுத்து மக்கள் எல்லாம் வந்துட்டு, ஆமாம் ஹிட்லர் சொல்கிறது சரிதானே, ஜூயிஸ் பேங்கர்ஸோடைய கரப்ஷனால தானே இவ்வளோ நம்ம நாடு அழிஞ்சு போச்சு, நம்ம திருப்பி மேலே வரணும், ஜூஸ்க்கு எதிராக நம்ம பிரச்சனை பண்ணணும், போராட்டம் பண்ணணும் அப்படின்னு ஹிட்லருடைய கருத்துக்களை ஏந்திட்டு ஏங்கல்ஸ் இவங்களோட கருத்துக்களை எடுத்துக்கிட்டு பேச வராங்க. இப்படி பேச வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஹிட்லர் வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கு வராரு. ஹிட்லர் டிக்டேட்டர்ஷிப்புக்கு வந்தவொடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, யூதர்களுக்கு எதிரான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். இலுமினாட்டி, அது யூதர்களுக்கு எதிரான இந்த சென்ஸ் வந்து, அப்போ யூதர்கள் தான் வந்து இலுமினாட்டிகளுடைய ஒரு கையாட்கள், அவங்க தான் இலுமினாட்டிகளுடைய எல்லா வேலைகளையும் செய்வாங்க. அது ஒரு அவங்களுக்கு பிடித்த ஒரு இனம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த வணிக கும்பலுக்கு ஒரு பிடித்த ஒரு இனம், அந்த யூதர்களை பயன்படுத்திக்குவாங்க. நிறைய பேர் இலுமினாட்டிகளே யூதர்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இலுமினாட்டிகளே யூதர்கள் கிடையாது. இலுமினாட்டிகளுடைய ஆரிஜின், அதாவது அந்த அந்த பிளட் லைன், குறிப்பிட்ட சில பிளட் லைன்ஸ் இலுமினாட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த டாப் மோஸ்டில் இருக்கக்கூடிய வணிகர்கள், அவர்களோட ஆரிஜின் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐடியாக்குள்ள வரல நம்ம. ஸோ அவங்க வந்து எந்த இனம்னு சொல்ல முடியாது. அவங்கள வந்து கசேரியன் ஜூஸ்ன்னு சில பேர் சொல்லுவாங்க, கசார் பகுதியிலிருந்து வந்த யூதர்கள்னு அப்படிம்பாங்க. அதுலேயும் அவங்க வந்து அந்த பகுதிக்கு வந்து தங்கியிருக்கிறாங்களே உடைய, அதுக்கு மேலே எவிடன்ஸ் நமக்கு தெரியல. அவர்கள் வந்து இந்தியாவிலையும் இருந்திருக்கிறாங்க, புரியுதுங்களா, தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து எகிப்துலேயும் இருந்திருக்கிறாங்க, அவங்க எல்லா ஊர்லேருந்து தங்களுக்கான சிம்பிள்ஸ் கல்ச்சர் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லா இடத்தையும் ட்ராவல் ஆகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஆரிஜின் எதுன்னு நம்மளால சரியாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்க தங்களை இப்போ எங்கே மறைச்சி வச்சிருக்காங்கன்னா, யூதர்களுக்குள்ள ஒரு ஆளாக ஒரு அங்கமாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த யூதர்களையும் நம்ம இலுமினாட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம், பட் ஒட்டுமொத்த யூதர்கள் இலுமினாட்டி கிடையாது. அதில் கசாரியன் ஜூஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் தான் இலுமினாட்டிகள். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிட்லருங்கிற ஒரு ஆள் உருவாகும் போது இவர் கரெக்டாக யூதர்களுக்கு எதிராக வராரு. ஏன்னா இவங்க தான் பேங்கர்ஸு, இவங்க தான் வணிகம் செய்கிறாங்க, இவங்க தான் வந்து நம்மளோட பொருளாதாரத்தை முடக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இன்டர்னல் மணி சர்க்குலேஷன் கொண்டு வராரு. நீ என்ன வேணாலும் காசு ஜெர்மன் நாட்டுக்கு வச்சுக்கோ, ஜெர்மன் கரன்சி என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நாசி பார்ட்டிக்குள்ளே ஒரு கரன்சி. அதாவது இப்போ எனக்கும் இப்போ நாசி பார்ட்டியில் இன்னொருத்தர் ஆள் இருக்காருன்னா, அவருக்கு எனக்கு ஒரு பிஸ்னஸ் டீலில் நான் நாசி பார்ட்டி கரன்சிலாம் போட்டுருவேன். ஸோ இதுக்கும் அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கோ இல்லை வேர்ல்டு பேங்க்குக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ வேர்ல்டு பேங்க் சம்மந்தம் இல்லாமல் ஒரு மறைமுக பொருளாதாரம் ஒரு இயங்க ஆரம்பிக்குது. அந்த கான்செப்டை அவர் ஹிட்லர் கொண்டு வராரு. அந்த கான்செப்டை கொண்டு வந்தோடனே பொருளாதாரம் அவர் உள்ளேயே மடங்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்க நாடு வந்து பொருளாதார வளர்ச்சி அடையுது. ஹிட்லருடைய பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு பணம் அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, அவங்க பார்க்குறாங்க இது ஹிட்லர் வந்து ஆபத்தானவன், நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். இந்த டைமில் தான் யூதர்களையும் அரெஸ்ட் பண்ணுறாரு, கண்டெயின்மெண்ட் கேம்ப்ஸ் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஹிட்லரை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மெயின் மோட்டோ
அந்த ஒரு மெயின் மோட்டோக்காக செகண்ட் வேர்ல்டு வாரை உருவாக்குறாங்க. ஹிட்லர் ஏன்னா ஹிட்லர் வந்து அதுக்குள்ள நிறைய நட்பு நாடுகள் இதெல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு, இப்போ சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், இவங்களாம் எல்லாருமே ஹிட்லருக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. இப்போ ஹிட்லர் ரொம்ப கெட்டவன், சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரோட தானே இருந்தாரு. ஆமாம். அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் யாரு, முத்துராமலிங்க தேவர் யாரு, இப்போ இவங்களாம் ஹிட்லருக்கு ஆதரவாக தானே இருந்தாங்க. புரியுதுங்களா? இப்போ ஹிட்லர் பேசுனா யோ அப்படிமீங்க. ஏன்னா இந்தியா வந்து இங்கே இருக்கிற இந்த தேசம் வந்து ஹிட்லரை எதிர்க்குது. அவர் ஃபாசிஸ்ட்டு ரேசிஸ்ட்டுங்கும், இந்த ஃபாசிஸ்ட் ரேசிஸ்ட் கூட தானே சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார், அவர்கிட்ட போய் தானே இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வராரு, படை உதவிலாம் வாங்குறாரு போகிறாரு. அப்போ புரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு நடந்தது என்ன, சுபாஷ் சந்திர போஸ்க்கு நடந்தது என்ன, முத்துராமலிங்க தேவர் என்ன யாருக்காக போராடினாரு, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முத்துராமலிங்க உண்மையை சொன்னால் இலுமினாட்டியை பற்றி முதல் முதல் தமிழ்நாட்டில் பேசுனது முத்துராமலிங்க தேவர் தான். அவர் உலக அரசியலை பற்றி எப்போவோ பேசியிருக்காரு, அவரோட பேச்சுகள் எடுத்து பாருங்கள், அதில் அவர் இந்த மாதிரி மறைமுக அரசியல்கள் எல்லாம் பேசியிருக்காரு. இது அப்போ இருந்தே இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கு, வெளிப்படையே தெரியல மக்களுக்கு. அடிப்படை புரிதல் நம்ம படிப்பு கல்வியெலாம் அந்த அளவுக்கு குறைவாக இருந்தனால நமக்கு அதை புரிஞ்சுக்கிற இது இல்லை. இப்போ தான் நம்ம ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற அந்த இணையதள காலம் வந்ததில் இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது. அப்போ வரலாற்றை மீளாய்வு செய்யணும். அப்போ ஹிட்லருங்கிற ஒரு ஆளை எதிர்ப்பதற்காக, அந்த ஒரு பிம்பத்தை உடைப்பதற்காக தான் இரண்டாம் உலகப் போரையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இரண்டாம் உலகப் போர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஹிட்லருக்கு ஒரு முடிவு கொடுத்ததுக்கப்புறம் ஜெர்மனியை கூறுபட்டாங்க. ஜெர்மன் நாடு வந்து முன்னேறவே முடியாத மாதிரி ஜெர்மனில் போட்டு வேர்ல்டு பேங்க் சிஸ்டத்தை போட்டு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து இன்றைக்கி வரைக்கும் ஜெர்மன் வந்து அங்கே கண்ட்ரோல் இருக்குது. ஜெர்மனினால அவங்க கண்ட்ரோல் விட்டு வெளியே வர முடியாது. ஹிட்லருங்கிற ஒரு அடையாளத்தை வந்து தொடர்ச்சியாக உளவியல் ரீதியாக அவன் செஞ்ச எல்லா நல்லதையும் மறைச்சிட்டு, அவன் செஞ்ச தப்பு 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 அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை ரொம்ப இது பண்ணி படமாக எடுத்து எடுத்து யூதர்கள் வெளியிட்டு இன்றைக்கி ஹிட்லர் அப்படின்னு நீங்கள் நெட்டில் தட்டினாவோ இல்லை ஹிட்லர் அப்படிங்கிற ஒருத்தனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாவோ உங்களுக்கு வந்து எல்லாமே எதிராகவும் கெட்டதாகவும் ஹிட்லர்னாவே கெட்டவன் அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க யார் நல்லவர் யார் கெட்டவருங்கிறத உருவாக்குறாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருத்தங்க நல்லவங்க இருப்பாங்க, ஒருத்தங்க கெட்ட இருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தனக்கு யாரெல்லாம் கெட்டவர்களோ அவர்களெலாம் இந்த உலக மக்களுக்கும் கெட்டவர்களாக சித்தரிச்சிடுறாங்க. இது மாதிரி தான் இப்போ நீங்கள் ஐஎஸ்ஐஸ் தீவிரவாத இயக்கம் இருக்குது. இப்போ ஐஎஸ்ஐஸ் தீவிரவாத இயக்கம் முழுக்க முழுக்க யூதர்களால் அமெரிக்காவனால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், அதில் முஸ்லீம்ஸே பாதி தான். புரியுதுங்களா? முழுக்க முழுக்க ஆயுத உதவி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து தப்பாக ஒரு ஆட்களை உருவாக்கி கொண்டு வர்றாங்க. ஐஎஸ்ஐஸ் இயக்கம் உண்மையான இஸ்லாமிய இயக்கம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணும், ஐஎஸ்ஐஸ்னா முஸ்லீம், முஸ்லீம்னா டெரரிஸ்ட்டு, அந்த இது அந்த உளவியலை உருவாக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா ஏன் அவங்க இஸ்லாம் மார்க்கத்தை எதிர்க்கிறாங்க, இஸ்லாம் மார்க்கம் வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுங்குது. இஸ்லாம் வந்து வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, வட்டிக்கு கொடுத்தா பாவம். அந்த பேங்க்னாவே வட்டி கொடுக்குறதாங்க, பேங்க்குக்கு என்ன வருமானம், வட்டி கொடுக்குறது உங்களுக்கு என்ன, உங்களுக்குலாம் வந்து பண உதவி செஞ்சு அவன் என்ன சேவையை செய்கிறான் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், உங்களுக்கு கொடுக்குறான் அதில் வட்டிக்கு எடுத்துக்கிறான், பல பேர் கொடுக்குறான். இன்னைக்கு எல்லாரும் இங்கே வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணோம், போலீஸ் வந்து எல்லாரும் இன்சூரன்ஸ் செக் பண்ணுறான். யார் பிரைவேட் இன்சூரன்ஸ் தான், கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கொடுக்குது, முக்காவாசி பிரைவேட் கம்பெனியோட இன்சூரன்ஸ் தான். அந்த பிரைவேட் கம்பெனி எத்தனாயிரம் வண்டி, எத்தனாயிரம் கோடி வண்டி இந்தியா முழுக்க ஓடுது, எத்தனை ஆயிரம் பேர் இன்சூரன்ஸ் பண்ணுறான், அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் முடியும், அவனுக்கு எல்லாம் லா காசு, அப்படி காசு எடுக்கிறான். இன்றைக்கி எல்லோரும் நம்ம இந்த ஸ்வைப் பண்ணிட்டு போகிறோம் கரன்சியில், இப்போ அதில் அவன் ஒரு பர்சன்டேஜ் போட்டு எடுத்துகிட்டே இருக்கிறான், ஒரு இப்போ மினிமம் பேலன்ஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு காசு தூக்குறான். அப்போ என்ன ஆகுது, விர்ச்சுவல் மணிக்கு வாங்க ஈஸியாக இருக்கும் உலகம், ஈஸியாக இருக்கும் உலகம்னா என்ன, விர்ச்சுவல் மணிக்கு போகும்போது நீ காசு ஆட்டை போட்டு எனக்கே தெரியலையடா, என் பாக்கெட்டில் வந்து காசு ஆட்டை போட்டால் எனக்கு தெரியும், பிக் பாக்கெட் அடிக்கிறனா நீ உள்ள மிஷினுக்கு போய் அடிக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, போச்சுன்னா போச்சு சார் அது எடுத்துருவோம் சார், சார் போச்சுன்னா போனதாங்க சார் அப்படிங்கிறான், என்ன பேச முடியும். புரியுதுங்களா? அப்போ விர்ச்சுவல் மணியை கொண்டு வரதே அவன் தான். விர்ச்சுவல் கரன்சி வந்துருச்சுன்னா என்ன ஆகும், உங்கள் எப்பவுமே நிரந்தர அடிமை. நீங்கள் அவனுக்கு எதிராக எதாவது பேசுறீங்களா, 1000 கோடி வச்சிருப்பீங்க பேங்க்ல, அடுத்த நாள் போய் பார்ப்பீங்க 10 ரூபா இருக்காது, அவனுக்கு எதிராக நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா கேட்டால் நீ வந்து டெரரிஸ்ட் அப்படின்ட்டு போயிடுவான். நீ இந்தியாவுக்கு எதிராக பேசிட்ட, நீ வந்து உலகத்துக்கு எதிராக பேசிட்ட, எங்களுக்கு எதிராக பேசிட்ட, நீ டெரரிஸ்ட், டெரரிஸ்ட்லாம் பணம் வச்சிருக்க முடியாது, உன் பேங்க் அக்கௌண்ட் சீஸ் போ அப்படின்ட்டா சோத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், மக்களுக்கு நல்லா செய்ய முடியுமா, அதுக்கப்புறம் அரசாங்கத்தை எதிர்க்க முடியுமா? சரி அரசாங்கம் நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, எதிர்க்க தேவையில்லையே, ஊரில் இருக்க அயோக்கிய பேர் கேடுகட்ட பேர் எல்லாருமே அரசாங்கத்தில் இருக்கான், அப்போ அது எதிர்த்து தான் ஆகணும், எதிர்த்தா நீங்கள் பிடிச்சிருவீங்க. அப்புறம் விர்ச்சுவல் மணி வர்றது எவ்வளோ ஆபத்து, தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது அது. இப்போ அதை அது கொண்டு வரதுக்கு தான் ஆதார் கார்டு கொண்டு வரான், நாளைக்கு ஆதார் கார்டும் பேங்க்கையும் எனக்கு சொல்கிறானா இல்லைன்னு பாருங்க. இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், ஏர்டெல் வச்சுருக்கீங்க, வோடாஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, எல்லா நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாரும் மெசேஜ் அனுப்பியிருப்பானே உங்களுக்கு, ஆதார் கார்டை இணைக்க விட்டால் உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்படும், வந்துச்சா இல்லையா, இணைக்கணும்னு வருதா, கவர்மெண்ட் உங்களுக்கு ஆர்டிஓல நாங்கள் எடுத்தாச்சு, தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் எடுத்தாச்சு, அப்படி ஒரு இஷ்யூவே கிடையாது. அது சப்மிட் பண்ணணும்னு யாருமே கவர்மெண்ட் ஒரு இது பாஸே பண்ணல, யார் பேசுறா இதை, ஏன் கேட்குறான், ஏன் பிரைவேட் கேட்குறான் உங்க ஆதாரை, இதுதான் இலுமினாட்டி, நீ கேட்காம புடுங்குறியா, ஏமாத்துறியா, பொய் சொல்றியா, பொய் சொன்ன இப்போ இவன் மேலே இவன் மக்களை ஏமாத்துறான்ல, இந்த கம்பெனிலாம் இவன் மேலே கேஸ் போடலாம்ல, இந்த வீடியோ பார்க்குற எவனாவது கேஸ் போடுங்க, அந்த கம்பெனி மேலே கேஸ் போடுங்க,
இந்திய அரசாங்கத்தை ஏமாத்துறா, மக்களை ஏமாத்துறான். கேட்கவே இல்லை அரசாங்கம், எனக்கு சொல்லி கட்டாயப்படுத்தல, அது அரசாங்கமே ஒத்துக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, சட்டம் இல்லையேன்னு போட்டு அனுப்பிட்டான். அது கேளுங்க, கேட்டு அந்த நாய்களை போட்டு உடைங்க. ஏன்டா ஏமாத்துற, என்னோட பர்சனல் நீ வாங்கி என்ன பண்ண போற? உங்களோட பர்சனல் கைராக எல்லாத்தையும் நீங்க அவன்கிட்ட கொடுத்துட்றீங்க, அவனுக்கு எதிராக ஏதோ செய்றீங்க, இல்லை ஏதாவது பிரச்சனை பண்றீங்க. ஒரு கைராக இமிடேட் பண்றது ஒரு சர்வ சாதாரண வேலை. ஒரு கைராக என்ன சிலிக்கான் இதை போட்டீங்கன்னா, அந்த கைராக பிரிண்ட் போட்டு 3D டிசைனர்ல போட்டு எடுத்தீங்கன்னா கைராக வந்துடும். அதை வச்சுட்டு நான் உங்களை கொண்டுறேன், அந்த கைராக வச்சு நான் உங்களை கொண்டுறேன். இப்ப நான் கொலகாரன், புரியுதுங்களா? அந்த கைராக எவனோ யூஸ் பண்ணுற ஒருத்த கொண்டாலும் கொலகாரன், அவ்வளவுதான். உங்களால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஆயுதத்துல உங்க கைராக இருந்துச்சுப்பா, நீ தான் கொண்ட போப்பான்டுவான். என்ன உங்களால பண்ண முடியும்? புரியுதுங்களா? சுவாதி கொலை வழக்கா என்ன நடந்துச்சு? நம்மள சுதந்திர நாட்டுல இருக்கோம், சுவாதி கொலை வழக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாப்போம். செத்துட்டான், என்னாச்சு? அவன் தான் கொண்டானா? எவ்வளவு இது இருந்துச்சு, எவ்வளவு குழப்பம் இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒருத்தன் இப்ப பாருங்க, நீ ஸ்பைடர்னு ஒரு படம் வருது, அதுல என்ன சொல்றான்? சுனாமி, எர்த்குவேக், இதெல்லாம் மக்களை குறைக்கல, நாங்களும் கொஞ்சம் குறைக்கிறோம். இந்த டயலாக் எல்லாம் தேவையா? ஏன் இந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமா ஒரு படத்தை எடுக்கிறேன்? ஏன் ஒத்தக்கனை காமிக்கிற படம் ஃபுல்லா? இதுதான் இங்க பிரச்சனை. அவன் தெளிவா இருக்கான், அவன் இயக்கம் வந்து சரியா இருக்கு. இப்ப கமலஹாசன் எடுத்துக்கோங்க, கமலஹாசன் இவ்வளவு நாளா மக்கள்கிட்ட மத்தியில கமலஹாசனுக்கு என்ன பேரு? அவர் என்ன சொல்லுவாங்க மக்கள்? அவர் வந்து என்ன இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஒரு இது மாதிரி, அவரு இது மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பேர் தான் இருந்துச்சு. நீங்க பொதுவா பாக்கணும்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நல்ல பேர்லாம் அவர் கிடையாது. பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு, 100 நாளைக்கு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டாரு சேரை போட்டு. இந்த 100 நாளைக்கு சேரை போட்டு உட்காந்தோடனே அவருக்கு அரசியல் ஆசை வருது. இப்ப இதெல்லாம் ப்ரீ பிளான்ட்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் பிக் பாஸ் வந்ததுலேருந்து நான் திட்டிகிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். பிக் பாஸ் வந்ததுலேருந்து நான் திட்டிட்டு இருக்கேன், அதை பார்க்காதீங்க. அதுல இருந்து ஆப்படிப்பான். ஒரு இலுமினாட்டி ஒரு வேலையை செய்யறானா, அதுல ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இருக்காது, ஒரு கல்ல பல மாங்கா இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஆஸ்பெக்ட்டுக்காக அதை செஞ்சான்னு சொல்ல முடியாது. அந்த ஆஸ்பெக்ட்ல இன்னொரு ஆங்கிள் பார்த்தா அவனுக்கு வேற ஒரு லாபம் இருக்கும். அப்படி யோசிச்சுதான் பண்ணுவாங்க. கமலஹாசன பிக் பாஸ்ல கொண்டு வரதுக்கு காரணம், இவ்வளவு பெரிய ஆக்டர் எதுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில வராருன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். வந்தாரு, வந்தோடனே அரசியல் கருத்து வராரா? அரசியல் வரேன்ட்டு வராரா? இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எல்லாரும் மக்கள் என்ன சொல்றாங்க? கமலஹாசன் அறிவாளிப்பா, நல்லது செய்வார்ப்பா, இவ்வளவு நாள் என்னப்பா நல்லது செஞ்சாரு அவர் நமக்கு? ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு விட்டு ஓடுறேன்னு அவர் தமிழ்நாட்டில் அவர் படத்துக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, சில்ற விஷயம். அந்த சில்ற விஷயத்துக்கு நான் தமிழ்நாட்டு விட்டு ஓடுறேன்னு அவர். நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவாரு? புரியுது? அவர் எப்படி உங்க மக்களுக்கு நல்லது செய்வாரு? ஒரு சின்ன விஷயத்துக்கே விட்டு ஓடுற ஆளு எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாரு? இப்ப மக்களுக்கு இது புரியணுமா புரிய வேணாமா? இதெல்லாமே நான் ஒரு ஆங்கிள் சொல்லவே முடியாது உங்களுக்கு. நீங்க மணிக்கணக்கா பேசலாம், என்ன லைவே நீங்க போட்டு விட்டுருங்க, மணிக்கணக்கா நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா அவ்வளவு விஷயம் இருக்கு, ஒன்னு ரிலேட்டட். அப்ப இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னா அடிப்படை, நமக்கு மேல எவனோ ஒருத்தன் உட்காந்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் விட கிடைக்கும். ஆமா ஆமா ஆமான்ட்டு நமக்கு மேல ஒருத்தனும் இல்லை, நம்ம எல்லாம் இயல்பா நடக்கிறோம்னு கண்ணை முடிக்கிட்டே கீழே குடிச்சுட்டே போனீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சாலும் நடக்கும்.